கிறிஸ்துவில் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான மாலை நேரம்னா அப்போஸ் நாய பவுல் குறிந்து சபைக்கு எழுதிய முதலாம் நிருபம் ஏழாம் அதிகாரம் முதலாவது வசனம் ஒன்று குறிந்தியர் ஏழு ஒன்று ஃபர்ஸ்ட் குறிந்தியன் செவன் ஒன் நீங்கள் எனக்கு எழுதின காரியங்களை குறித்து நான் எழுதுகிறது என்னவென்றால் ஸ்திரியை தொடாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நல்லது இப்போ குறிந்து சபையிலேருந்து ஏற்கனவே முதல்ல கடிதம் எழுதினாங்க அதுக்கு பதில் எழுதினார் ரெண்டாவது முறை அவங்க எழுதின கடிதத்திற்கு பதில் எழுதுவது தான் நம்ம வாசிக்கிறது ஏன்னா ஒன்று குறைந்தர் நம்ம பைபிளில் ஒன்று குறைந்தையர்ந்து நம்ம பார்க்குறோம் அது ஏற்கனவே இரண்டாவது குரந்தையர் தான் ஏன்னா ஏற்கனவே அவங்களுக்குள்ள கடிதம் மூலமாக ஒரு தொடர் நடந்துருச்சு இப்போ அவங்க கேட்ட கேள்வி என்னன்னு நமக்கு தெரியாது ஆனால் அது அங்கு அங்கே கேள்வியிலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கொள்கிறோன்னா அவர் வந்து மாம்ச பிரகாரமான உள்ள உடல் பிரகாரமான உள்ள பாவத்தை குறித்து சொல்கிறார் என்ன ஸ்திரியை தொடாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நல்லது இந்த ஸ்திரியை தொடாமல் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எப்படி இந்த யூதோ குளத்தில் ஒரு பெண்ணோடு உடலுறவு கொள்ளுவது ஒரு பெண்ணை பெண்ணோடு உடல் பிரகாரமாக இருப்பது தான் தொடாமல் இருப்பது தொடுவதுங்கிறத நீங்கள் இதை வேதவாசனம் முழுவதும் பார்க்க முடியும் ஆதி ஆகமம் இருபதாவது அறம் ஆராத வசனத்தில் பார்க்கும்போது அபிமலைக்கை குறித்து சொல்லும்போது அந்த மனுஷனுடைய மனைவை அவனிடத்திற்கு அனுப்பிவிடு அவன் ஒரு தீர்க்கதரிசி நீ பிழைக்கும்படிக்கு அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான் நீ அவளை அனுப்ப இது வந்து அபிமலை சொல்றது ஆராத வசனம் பாருங்கள் அப்பொழுது தேவன் உத்தம இருதயத்தோடே நீ இதை செய்தாய் என்று நான் அறிந்திருக்கிறேன் நீ எனக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன் ஆகையால் நீ அவளை தொட நான் உனக்கு இடம் கொடுக்கவில்லை என்ன நீ அவளை தொட விடலை அப்படிங்கிறது என்ன அவளோடு நீ தவறான உடலுறவு கொள்ள விடவில்லை என்று ரூத் ரெண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வருஷத்துக்கு பது அவர்கள் அறுப்பறுக்கும் வயலை நீ பார்த்து அவர்கள் பிற பிறகேப்போ ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டிருக்கிறேன் எப்படி ஒருத்தர் உன்னை தொடாதபடிக்கு அப்போ யாரு ஒன்றையோ உடல் பிரகாரமாக பாவம் செய்யாதபடிக்கு நீதிமொழிகள் ஆறாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தில் பார்க்குறோம் பிறனுடைய இடத்தில் பிரவேசிப்பவனும் அப்படியே அவளை தொடுகிற எவனும் ஆக்கினைக்கு தப்பான் அப்போ அது தொடுகுது என்பது என்ன ஒரு பாவமான காரியத்தை செய்வது இதை நம்ம இந்த அதிகாரம் முழுவதும் பார்ப்போம் எட்டாவது அதிகாரத்தில் சொல்லும்போது எட்டாவது வசனமாக இருக்கட்டும் இல்லை இருபத்தி ஆறாவது வசனமாக இருக்கட்டும் இது முழுவதும் அப்போ இங்கே என்னென்னா தொடுவது என்பது என்ன உடல் பிரகாரமாக செய்யக்கூடிய ஒரு பாவம் அப்போ இங்கே சொல்லும்போது என்ன நம்ம வந்து உடலுறவு விஷயத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய காரியத்தை தான் சொல்கிறாரு ஏன்னா நம்ம முந்த முந்த அதிகாரத்துலையும் பார்த்தோம் ஏன்னா ஒரு மனுஷன் வெளியிட செய்கிற பாவம் போலாம் அது வெளியில் செய்யக்கூடிய பாவம் ஆனால் உடல் பிரகாரம் செய்யக்கூடிய பாவமோ அவன் சரீரத்துக்கு விரோதமாக தனக்கு விரோதமாக செய்யக்கூடிய பாவம் என்று பார்த்தோம் அதனால தான் இங்கே உள்ள யூத மக்களுக்கு அவர் எழுதும்போது எப்படி அவர்கள் இப்படிப்பட்ட பாவத்திலிருந்து விலகி வாழ முடியும் என்கிற ஆலோசனை சொல்கிறாரு சரி இதனால் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது ஏன்னா நம்ம தொடுறது அப்படின்னு சொன்ன உடனே சும்மா தொடுவது மாத்திரம் இல்லை இது வந்து அந்த ஒரு நோக்கத்தோடு அந்த ஒரு எண்ணத்தோடு செய்யக்கூடிய ஒரு காரியம் அப்ப என்ன வேத வசனத்தில் நமக்கு தெளிவாக சொல்லி கொடுக்கறது நீங்க உங்களுடைய மனைவியை தொடுங்க மற்றவங்களை தொடாதீங்க என்று சொல்லக்கூடியதாக அப்போ இங்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது கொரிந்து சபையாக இருந்தாலும் சரி இல்லை மற்ற சபைகளாக இருந்தாலும் சரி இல்லை கத்தராகிய இயேசு கிறிஸ்துவாக இருந்தாலும் சரி பிதாவாகிய தேவனாக இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நமக்கு சொல்லக்கூடிய காரியம் என்ன நீங்க வேறு ஒருவரோடு தொடர்பு கொள்ளாதீங்க என்று சொல்லக்கூடிய காரியத்தை இங்கே கர்த்தர் சொல்லிக் கொடுக்குறார் அப்போ நம்ம என்ன புரிஞ்சு கொள்ளணும் இந்த நாளிலிருந்து ஆண்டவர் முதல ஆதியில ஒரு திருமணம் என்பது ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் உள்ள உறவு உறவு என்பதை சொல்லிக் கொடுத்தாரு அதிலிருந்து வேற ஒரு மாறுதலான காரியம் செய்யக்கூடாது அதற்கு விரோதமாக எந்த ஒரு காரியமும் செய்யக்கூடாது தான் இங்கே தேவ ஆலோசனையாக நமக்கு சொல்லுகிறார் அப்போ இன்றைக்கு நம்ம வாழுகிற அந்த சமுதாயமாக இருக்கட்டும் நம்மளுடைய தேசங்களில் பார்த்திங்கன்னா இன்றைக்கு அநேக பாவங்கள் அநேக குடும்பங்களில் பிரச்சனை சமுதாயங்களில் பிரச்சனை வருவதற்கு காரணம் இந்த உடல் பிரகாரமான பாவங்களை நம்ம பார்க்க முடியுது ஏன்னா கொரிந்து சபையாக இருக்கட்டும் எபேச சபையாக இருக்கட்டும் அவர்கள் அந்த நாட்களில் வழக்கத்தில் என்ன பண்ணாங்க நீங்க இப்படி தேவாலயத்துக்கு அவங்க அந்த க அவங்க வணங்கக்கூடிய தியானங்கிற கடவுளுக்கு போய் அந்த இதில் உள்ள தேவதாசிகளோடு உடலுறவு கொண்டாதான் அந்த கடவுளை அவங்க ஆராதிப்பதாக எண்ணினார்கள் அப்படி இருக்கிற மக்கள் மத்தியில் இல்லை இல்லை இது நீங்கள் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற நியமனத்தில் நீங்கள் இருக்கணும் என்பதை மீண்டுமாய் வலியுறுத்தி அதை சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம் அப்போ நம்ம இதற்கு விரோதமாக இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் விட்டுவிட்டு கணவன் மனைவி என்கிற உறவோடு இசைந்து வாழ நம்மை ஒப்பு கொடுப்போமா மகா கிருபையும் மிறக்கம்னு இருந்த எங்கள் அன்பின் தாப்பனே இது வந்து அருமையான நல்ல மாலை காய் நன்றி ஆமாண்டவரே தேவனுடைய ஒருவனுக்கு ஒருத்தி என்கிற காரியத்தை மாத்திரம் பிடித்து கொண்டு மற்ற எல்லாவற்றையும் விட்டு விலகி அண்டவரே உண்மை பற்றி கொண்டு வாழக்கூடிய ஒரு கிருபையில் வழிநடத்த வேண்டுமாய் மீட்புற இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே ஆமேன் கத்திரமில் ஆசீர்வதிப்பாராக நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம்